வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்காசி பாண்டியர்களை பற்றி பார்க்க போகிறோம். 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி பாண்டிய நாட்டில் சுல்தான் மற்றும் தெலுங்கு விஜயநகர நாயக்கர்கள் படையெடுப்பால் பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டனர். பாண்டிய மன்னர்கள் தங்களின் பாண்டிய நாட்டு தலைநகர் மதுரையை இழந்து தென்காசி மற்றும் திருநெல்வேலியில் புதிய தலைநகரை உருவாக்கி அங்கு சிறிய பாண்டிய மன்னர்களாக இருந்தனர். மதுரையை தெலுங்கு நாயக்கர்களிடம் இழந்து பாண்டியர்கள் புதிய இடமான தென்காசியில் தள்ளப்பட்டனர். தென்காசி பாண்டியர்களின் கடைசி தலைநகராக விளங்கியது. 1422ஆம் ஆண்டில் மதுரையை இழந்து முதன் முதலில் சடாவர்ம பிராக்கிரம பாண்டியன் தென்காசியை தலைநகராக கொண்டு சிறிய மன்னராக ஆட்சி செய்தார். சடாவர்மன் பராக்கிரம பாண்டியன் தொடங்கி அதன் பின் வந்த அனைத்து பாண்டிய மன்னர்களும் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலிலே பாண்டிய மன்னர்களாக முடிசூட்டி கொண்டனர். தென்காசியில் பாண்டியர்கள் கட்டிய கோட்டை உக்கிரன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கடைசி பாண்டிய மன்னராக கொல்லன் கொண்டான் என்ற பாண்டிய மன்னர் இருந்தார். பிறகு பாண்டிய ராஜ்யமே இருக்கும் இடம் தெரியாமல் தெலுங்கு நாயக்கர்களால் அழிக்கப்பட்டனர். மீண்டும் தங்களின் பாண்டிய நாட்டையும் மதுரையையும் கைப்பற்ற தென்காசியில் இருந்த பாண்டிய மன்னர்கள் தெலுங்கு விஜயநகர நாயக்கர்களிடம் போர் புரிந்த வண்ணம் இருந்தனர். தமிழகத்தில் தமிழ் ராஜாக்கள் இல்லாமல் இருக்கவும் மதுரை நகரை என்றும் தெலுங்கு நாயக்கர் கீழ் இருக்கவும் பாண்டியர்களை மொத்தமாக அழிக்கவும் நாயக்கர்கள் திட்டம் தீட்டினர். இதனால் தென்காசியில் இருந்தவாறு மதுரையை மீண்டும் கைப்பற்ற வரும் பாண்டியர்களை தடுக்க விஸ்வநாத நாயக்கர் 72 மாவட்டங்களாக மதுரையை பிரித்தார். பிறகு மதுரையில் பிரிக்கப்பட்ட 72 மாவட்டங்களில் 16 மாவட்டங்களை பாண்டிய மன்னர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுத்து அவர்களை தெலுங்கு நாயக்கர்கள் தன் பக்கம் இழுத்து கொண்டனர். பிறகு பாண்டிய மன்னர்களிடமிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு நிரந்தரமாக மதுரை தெலுங்கு நாயக்கர்களின் ஆட்சியில் இருந்தது. தமிழகத்தை முழுமையாக தெலுங்கு நாயக்கர்களின் கீழ் வருவதற்கு கடைசி தமிழ் மன்னரான தென்காசியில் இருந்த கொல்லன் கொண்டான் என்ற பாண்டிய மன்னனை 1615ஆம் ஆண்டு நாயக்கர்கள் கொன்றனர். அதன் பிறகு தமிழகத்தில் நாயக்கர்கள் வேரூன்றி தமிழர்களை அடக்கியாளத் தொடங்கினர். மதுரையிலிருந்து விரட்டப்பட்ட பாண்டியர்கள் தென்காசியிலிருந்து மதுரையை மீட்க நடத்திய போராட்டங்கள் தெலுங்கு நாயக்கர்களால் நிறுத்தப்பட்டது. தமிழகத்தின் பழமையான மற்றும் கடைசி தமிழ் ராஜாவான பாண்டியர்கள் 1515ஆம் ஆண்டு கொல்லப்பட்டு முற்றாக பாண்டிய ராஜ்யமே அழிக்கப்பட்டது. இந்த வீடியோ தென்காசி பாண்டியர்களை பற்றி சிறிய தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.